அனைவருக்கும் வணக்கம். திமுக தனது வழக்கமான ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளது. தங்கள் மீது யாராவது குற்றம் சுமத்தினால் எவ்வளவு தூரம் அவர்களை அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்துவது திமுகவின் முக்கியமான கொள்கைகளில் ஒன்று. இதற்கு பெருந்தலைவர் காமராஜர் கூட தப்பவில்லை. அவர் வாடகைக்கு இருந்த வீட்டை சொந்த வீடு என்றார்கள். சுவிஸ் வங்கியில் பணம் வைத்திருப்பதாக சொன்னார்கள். அதுபோலத்தான் இப்போது அண்ணாமலை மீதும் தங்கள் வன்மத்தை தீர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழக திமுக அரசு மீது மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தியதற்காக அண்ணாமலையின் சொத்து மதிப்பு பாரீர் என ஒரு மீம்ஸை சமூக வலைதளங்களில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் உடன்பிறப்புகள். அதாவது அண்ணாமலையின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் 3 கோடியாம். அவர் பெரும் பதவியில் 9 ஆண்டுகள் இருந்தவர். எனவே பரம்பரை சொத்து அவர் சேர்த்தது என 3 கோடி ரூபாய் ஏற்றுக்கொள்ள கூடியதான். ஆனால் இதை பாருங்கள், துபாய் சென்று கிரிக்கெட் பார்த்து லூட்டி அடிக்க 16 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறாராம் நம்ம சேப்பாக்கம் சேகுவாரா. ஆக எப்படி பார்த்தாலும் அண்ணாமலையின் சொத்து மதிப்பு என்பது உதயநிதியின் கார் பண்ணையில் இருக்கும் ஒரு காருக்கு ஈடாகாது என்பதே நிஜம். அது தவிர அண்ணாமலை எப்போதும் ஒரு ஆட்டுக்குட்டியை தோளில் சுமப்பது போல் உடன்பிறப்புகளும் கூலிபன் மீடியாக்களும் படம் போடுகின்றனர். ஆட்டுக்குட்டி என்றால் தோளில் போட்டுக்கொள்வதும், பசுங்கன்று என்றால் அதன் கழுத்தை நாம் கட்டிக்கொள்வதும் இந்த மண்ணின் மரபு. மிஷினரிகளின் கொத்தடிமைகளுக்கு நமது மண்ணின் மரபு இலக்காரமாகத்தான் தெரியும். அது சரி, அண்ணாமலையின் தோளில் ஆட்டுக்குட்டி இருப்பது போல் படம் போட்டு மகிழும் திராவிட கொத்தடிமைகள் உதயநிதியின் படத்தை போடும்போது அவரது தோளில் அவரோடு நடித்த நயன்தாராவோ அல்லது ஸ்ரீரெட்டியோ இருப்பது போல் படம் போட்டால் உடம்பிறப்பு மகிழ்வானே. செய்வார்களா? நன்றி.